Taste the daily. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ரயில் நிலையம் அவினாசி சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தகவல்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், அவினாசி சாலை ரயில் நிலையம் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள், எதுபோன்ற இன்னல்களை சந்திக்கிறார்கள் மக்கள்? போக்குவரத்து என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? திலகவதி, கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாநகர் மற்றும் மாவட்டம் அனைத்து பகுதிகளிலுமே நேற்று நள்ளிரவு 2 மணியிலிருந்து பெய்த மழை தற்போதுதான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்புதான் லேசாக விட்டுள்ளது. மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடுத்துள்ளார். அந்த அளவிற்கு மழையின் தாக்கம் என்பது அதிக அளவிலே இருந்தது. கனமழை காரணமாக பார்த்தோம் என்றால் கோவை லங்கா கார்னர் பகுதி, உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள மேம்பாலம், அது மட்டும் இல்லாமல் அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலம் பகுதிகள் அனைத்திலுமே கீழ்ப்பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாக முக்கியமான இந்த 3 பகுதிகளிலுமே போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி எதுவென்று பார்த்தோம் என்றால் லங்கா கார்னர் பகுதி. இங்கே பார்த்தோம் என்றால் இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தோம்னா ரயில்வே பாலத்துக்கு கீழே இருக்கிற சுரங்கப்பாதையில வந்துட்டு இருந்த ஒரு தனியார் பேருந்து சிக்கிக்கொள்ளும் அளவிற்கு தண்ணீரானது அதிக அளவில் தேங்கியுள்ளது. அதே சமயம் இந்த பகுதியை ஒட்டி குளங்கள் உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் அனைத்துமே இந்த குளங்களுக்கு திருப்பிவிடக்கூடிய ஒரு பகுதியாக உள்ள சூழ்நிலையில் கழிவுநீரும் அதிக அளவில் வெளியேறி இந்த இடம் முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக போக்குவரத்து என்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டு இவை அனைத்தும் ரேஸ்கோர்ஸ் பகுதி வழியாக மற்றும் மரக்கடை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தொடர்ந்து தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருப்பதையும் சாக்கடை நிரம்பி வழிவதையும் நமது ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மழை தேங்கி நிற்பதன் காரணமாக பார்த்தோம் என்றால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளும் அவதிக்குள்ளாகின்றனர். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ரயில் நிலையம் செல்லக்கூடிய பயணிகளும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். முக்கியமா பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த லெப்ட் சைடு பார்த்தோம்னா கார்பரேஷன் ஆபீஸ் இருக்கிறதாகட்டும், அதே சமயம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை, வர்த்தகத்திற்கு முக்கியமான பகுதியாக சொல்லக்கூடிய டவுன் ஹால், ஒப்பனக்கார வீதி போன்ற பகுதிகளிலும் இதே பகுதியில் இருக்கக்கூடிய காரணமாக ஒட்டுமொத்தமாக நகரின் மையப்பகுதி என்பது ஸ்தம்பித்துள்ளது. மாநகராட்சி ஊழியர்கள் அதிக அளவில் இங்கு நியமிக்கப்பட்டு அவர்கள் கூடுதலாக இங்கே நியமிக்கப்பட்டு இந்த வெளியேறி இருக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றும் பணியிலும் மோட்டார்களை வைத்து தண்ணீரை அகற்றும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்ற பகுதி தான் ஆர்எஸ்புரத்தை ஒட்டியுள்ள இந்த அவினாசி சாலை மேம்பாலம் என்பதும் அதன் அடியிலும் அதிக அளவில் நீரானது தேங்கி இருக்கிறது. புறநகர் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் வீரபாண்டி, வடவள்ளி, கணுவாய், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக அளவில் மழைநீர் தேங்கி சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கணுவாய் பகுதியில் தரைப்பாலம் ஒன்று மூழ்கியுள்ளது. அதே போல வீரபாண்டி பிரிவு பகுதியிலும் ஒரு தரைப்பாலம் என்பது மூழ்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த மாவட்டத்திலுமே துரித பணிகளை மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இங்கே பணிகளை முடுக்கியுள்ளனர். ஒளிப்பதிவாளர் முத்துப்பாந்தி தற்போது காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி லங்கா கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய நீரை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. பாலத்திற்கு முன்பு பின்பு ஆகிய 2 இடங்களிலுமே பார்த்தோம் என்றால் மாநகராட்சி ஊழியர்கள் அதிக அளவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கல்லூரி செல்லும் மாணவர்கள் காலை நேரங்களில் கடுமையான அவதிக்கு ஆளாகியுள்ளதாக கூறியுள்ளனர். திலகவதி, கோவையில் மழை நிலவரம் குறித்தும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் விளக்கியிருக்கிறீர்கள். துறைசார் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்வார்கள். மாநகராட்சி பணியாளர்களும் தற்போது பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு விரைந்து அந்த பணிகளை முடிப்பார்கள், சீரமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.